வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, பை எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் டேட்டை எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிட்டாங்க. பிப்ரவரி 27 அங்கே வந்து எலெக்ஷனு. எந்தெந்த கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்க போகிறாங்க, யாருக்கும் யாருக்கும் போட்டி வரப்போகுது, யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பல அப்டேட்டை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ வடகிழக்கு மாநிலங்கள் 3 மாநிலங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகுது. அப்போ அந்த தேர்தலோடு சேர்த்து அந்த ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற அந்த தொகுதிக்கும் இடைத்தேர்தலை நடத்தி முடிச்சிடலாம். மார்ச் 2 அந்த 3 மாநில தேர்தல் முடிவுகள் வரும்போது அந்த ஈரோடு கிழக்கு அதுக்கான அந்த பை எலெக்ஷனுக்கான முடிவுகளையும் அறிவிச்சிடலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் முடிவு எடுத்து பிப்ரவரி 7 அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, காங்கிரஸ் அபிஷியலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டது காங்கிரஸ் வேட்பாளர். ஓகேயா, இப்ப காங்கிரஸ் தான் வந்து போட்டியிட போது அப்படின்னு காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் அறிவிச்சிட்டாரு. யாரு போட்டியிடுறது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒருவேளை இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடல அப்படின்னா அவருடைய இன்னொரு மகன், அவர் வந்து துபாயில வந்து வேலை பார்த்துக்கிறாராம், அவர் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேயா, அப்ப திமுக கூட்டணி வந்து கிளியர் ஆயிருச்சு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்டியிட்ட காங்கிரஸ் தான் அந்த தொகுதியில போட்டியிட போறாங்க. இப்ப அதிமுக கூட்டணியை எடுத்துக்கலாம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2021 அதிமுக, பாஜக, பாமக இவங்க எல்லாமே ஒன்றாக சேர்ந்து எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டாங்க. இப்ப பாமக இந்த கூட்டணியிலிருந்து விலகின மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய பேச்சுக்கள், சமீபத்திய அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் தோன்ற வைக்குது. திமுகவோட இணக்கமாக போற மாதிரி தான் அவங்களுடைய அறிக்கைகள்லாம் சமீப காலமாக வந்துட்டு இருக்கு. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இந்த எலெக்ஷனில் போட்டியிட மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அதிமுக, பாஜக இவங்க கூட்டணி அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியும் வந்து இருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தான் ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற அந்த சட்டப்பேரவை தொகுதியில் அவர் வந்து போட்டியிட்டார். இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிட்டார் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய வேட்பாளர். இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் அதிமுக உடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இப்போ வந்து ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க கிடைச்சிருக்கு. இந்த ஆலோசனைக்கு தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர் வந்து போட்டியிட போறாரா இல்ல அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் போட்டியிட போறாரா அப்படிங்கிறது கூடிய விரைவாக தெரிய வரும். ஆனா அதிமுக ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் வந்து முன்னிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க. எந்த சின்ன ஒதுக்குவது தொடர்பாக ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சின்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய அந்த சின்னம் தொடர்பான அந்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்மில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருடைய சிக்னேச்சர் சைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ ஓபிஎஸும் இபிஎஸும் பெரிய ஒரு மோதலில் வந்து இருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங்லாம் அதிமுக கிடையாது, அதை எப்போவோ பொதுக்குழுவில் வந்து முடிவு எடுத்துட்டோம். இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு வந்து சொல்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து நடந்துகிருக்கு. ஆனால் இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருடைய சிக்னேச்சரை வந்து போடணும். அப்படி இருக்கும்போது இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கான சில சர்ச்சைகள், சில பிரச்சனைகள் வருவதற்கு கூட வந்து வாய்ப்புகள் இருக்கு. இது அதிமுகவுடைய நிலைமை. அதிமுகவுடைய கூட்டணியில் பாஜக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தனியாக வளரணும், கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய விருப்பம். அவர் அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பல மேடைகள் என்ன சொல்கிறாரு, பல இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திராவிட கட்சிகளோட கூட்டணி அமைச்சு ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்கு வந்து கெஞ்சி அதில் வந்து 2 சீட்டு 3 சீட்டை ஜெயிக்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது, இண்டிவிஜுவலாக வந்து பாஜக வளரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்சியை வந்து வளர்த்துக்கு இருக்காரு அப்படிங்கிறது கட நிலவரமாக இருக்கு. அப்ப ஆல்ரெடி அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் தனித்து தான் போட்டிட்டாரு, பாஜகவை தனித்து தான் போட்டியிட வச்சாரு. காரணம் என்ன, தங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு, தங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போன்ற ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற இடைத்தேர்தலையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஈரோடு கிழக்குக்கான அந்த இடைத்தேர்தல்
தேர்தலையும் பாஜக தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தனித்து போட்டியிட்டு தங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான தருணமாக அவங்க வந்து பாக்குறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் இப்போ வந்து 14 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு, உத்தரவு போட்டிருக்காரு. இந்த 14 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் வேலைகளில் வந்து அவங்க வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ தமிழக அரசியலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் 10% கிராஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதான் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸுடைய கணிப்பாக இருக்குது. அப்போ அந்த ஈரோடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தேர்தல் முடிவுகளில் 10% மேலே வாக்குகளை வாங்கிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக வந்து பார்க்கப்படும். பாஜக தொண்டர்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்குது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக தனித்து போட்டிட்டு அவங்களுடைய செல்வாக்கை வந்து காட்டணும் அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியாவில் பதிவுகளை வந்து போட்டுக்கிருக்காங்க. ஸோ 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பது தொடர்பாக அப்போ வந்து முடிவெடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனை வந்து தனித்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பலருடைய விருப்பமாக இருக்குது. சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் போட்டியிட போகிறாரு, ஒரு 4% வாக்குகளை வந்து வாங்குவார் அப்படின்னு கணிக்கப்படுது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ களத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது. ஒரு பக்கம் பட வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸோட தான் ரொம்ப இணக்கமாக கமலஹாசன் அவர்கள் இப்போ வந்து போய்க்கு இருக்காரு. ஓகேயா, அப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீதி மையம் போட்டிடுமா அப்படிங்கிறதே பெரிய டவுட்டு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.